வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மார்க்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் தான் விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத ஒரு PDF மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சிவி லிஸ்ட், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு வந்து விடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிரைவருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ டிரைவர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு வந்து 1:3 ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 1:2 அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, கட் ஆஃப், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 10 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் எந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட் ஆஃப் இடணும், அதுக்கப்புறம் சிவிக்கு கூப்பிடணும், அதுக்கப்புறமா தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1st week அப்படி இல்லைனா வந்து 15th, டிசம்பர் 15th வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து வேலைக்கு போயே ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ வந்து 100% வந்து கன்ஃபார்மாக நீங்கள் டிசம்பர் 15th நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஸோ டிசம்பரில் கண்டிப்பாக வந்து நீங்களோட ஜாயினிங் வந்து 100%, அதாவது செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசம்பர் 2023 வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட 1st month சேலரி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.